அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. 241 வந்து பேலர் ஓடுமா ஓடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராக்டர் வந்து வச்சிருக்காங்க. அதாவது நியூ ஹாலண்ட் 47 இந்த 241 வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேலர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபீட்பேக் வந்து கேட்டோம். இவங்க வந்து சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து வீடியோ முன்னாடி பேசுறது பூச்சப்படுறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளே வந்து பேசுகிறோம். இப்போ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேலர் வந்து 241 வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன காரணம்னா, வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் வந்து இல்லை. அதனால ஃப்ரண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேலருக்காக ஒரு டிராக்டர் வந்து புதுசாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 241 வந்து ரெக்கமெண்ட் வந்து நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விட ஃப்ரண்ட் வெயிட் உள்ள வண்டி எந்த வண்டி வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, பேலருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இவங்க சைட்லேருந்து சில வார்த்தைகளை வந்து நான் வந்து கேட்குறேன். அதுக்கு வந்து என்ன ரிப்ளை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ, உங்களுக்கு வந்து 241 வந்து பேலர் வந்து எப்படி இருக்குங்க? கொஞ்சம் டஃபாக சார் இருக்கு. அப்போ தான் போட்டுருக்கு. என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் இதில் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஃப்ரண்ட் வெயிட் இல்லாதான் பெரிய இதாகவே இருக்குது. ஃப்ரண்ட் வெயிட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வண்டியாக இருந்தாலும் ஃப்ரண்ட் வெயிட் தான் அந்த வண்டியில் ரொம்ப வந்து டஃபாக இருக்குது. மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நான் வந்து பழைய வண்டி வச்சுருக்கேன், 241. நான் வந்து இதில் போட்டு ஓட்டலாமா? நீங்கள் பழைய வண்டி வச்சுருந்தா போட்டு ஓட்டிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவு ஃப்ரண்ட் வெயிட் வந்து இருக்கு, வச்சுக்கணும் சார் நம்ம. இப்போ நான் வந்து புதுசாக வண்டி எடுத்தனா என்ன, எனக்கு என்ன சஜஷன் கொடுப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு இந்த வண்டி தான் எடுக்கணும், இந்த வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார். ஃப்ரண்ட் வெயிட் இருக்கிற வண்டியாக பார்த்து உங்களுக்கு எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வண்டி பார்த்து எடுக்கலாம். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த வீடியோ அனலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து, அதாவது பர்சனலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 241 வச்சுருக்கீங்க, பழைய மாடல் எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, நான் பேலர் போட்டு ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியில் வந்து பேலர் போட்டு நீங்கள் வந்து ஓட்டுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த கஸ்டமர் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் வெயிட்லாம் போட்டு வந்து ஓட்டியிருக்காங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் வெயிட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து புதுசாக வந்து நான் பேலருக்காகவே 241 வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அது வந்து செட் ஆகாதுங்க. இதை விட 241லாம் பார்த்தீங்கன்னா டைனா ட்ராக் இருக்குது, 5245 இருக்குது, 9000, இது மாதிரி பெரிய வண்டி போயிடுங்க. இல்லை வேறு எந்த பிராண்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். அதாவது ஃப்ரண்ட் வெயிட்டு அதிகமாக உள்ள வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரீஃபரான ஒன்றா இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ வரது நீங்கள் புதுசாக இருந்தால் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.